வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்டரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபி கேங்மேன் லேட்டஸ்ட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேங்மேனில் 10,000 போஸ்டிங்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கேங்மேன் நண்பர்கள் வந்து ஒன்று திரண்டு நேற்று வந்து சேப்பாக்கத்தில் வந்து விருந்தினர் மாளிகை முன்னாடி வந்து அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அவங்க போராட்டம் நடத்திய பல்வேறு வீடியோ தொகுப்பில் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள கேங்மேன் தேர்வுகளுக்கான பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் என கோரி சென்னை சேப்பாக்கத்தில் விருந்தினர் மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியனிடம் கேட்கலாம். பாஸ்கர் பாண்டியன், சென்னை சேப்பாக்கம் விருதுநகர் மாளிகை அருகே யாரெல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களின் கோரிக்கைகள் என்ன? ராஜலட்சுமி, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் என்றே சொல்லப்படக்கூடிய பணியிடங்களுக்கான தேர்வானது கடந்த ஆண்டு நடைபெற்றது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு, அதாவது உடற்தேர்வு போன்றவை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்டவர்கள் இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் என்று கூறித்தான் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் கம்பங்களில் ஏறுதல், மின் பொருட்களை தூக்கி கொண்டு ஓடுவது போன்ற உள்ளிட்ட பணிகளுக்கான கேங்மேன் என்று சொல்லப்படக்கூடிய பணியிடங்களுக்கான பணியாளர்களுக்கு தேர்வானது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்விற்கான உடற்தகுதி தேர்வு போன்றவை பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. இதற்கான நடைபெற்று ஓராண்டு காலம் ஆகியும் இவர்களுக்கான பணி நியமனமானது வழங்கப்படவில்லை என்பதே இவர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் அரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பல்வேறு முறை கோரிக்கை வைத்திருந்ததும் கூட இன்னும் பணி நியமனமானது வழங்கப்படவில்லை எனவும் வலியுறுத்தி இவர்கள் காலில் விழும் போராட்டத்தில் கூட ஈடுபட்டிருந்தனர். பாஸ்கர் பாண்டியன், தகவல்களுக்கு நன்றி. இதுக்கப்புறம் தான் நமக்கு பணியாளர்களும் வழங்குவாங்க என்று நான் நினைக்கிறேன்.
நண்பர்களுக்கு நிறைய நண்பர்கள் வந்து இதுல கலந்துக்காம இருப்பாங்க. சில நண்பர்கள் வந்து அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ தெரியல கலந்துக்கல, அதை பத்தி வருத்தம் இல்லை. ஆனா அந்த வந்திருந்த ஒவ்வொரு நண்பருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணம் குடும்ப பிரச்சனை எல்லா மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி தான் இந்த இடத்துல நம்ம ஒற்றுமை வந்து இருக்கோம். நண்பர்களே, நான் வந்து உங்ககிட்ட உண்மையா சொல்றேன், இந்த அரசுக்கு இது போய் சேரணும். ஏன்னா வந்து இன்னைக்கு இங்க வர்றதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்னுடைய வறுமை. நான் வந்து விவசாய குடும்பத்துல இருந்து வரேன், எனக்கு இங்க வர்றது கூட பண வசதி இல்லை. நண்பர்கள் ஒரு சிலர் உதவி பண்ணாக்க நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா அந்த மாதிரிதான் எல்லா நண்பர்களும் பக்கத்துக்கிட்டே ஒரு 500 ரூபாய் கடமை இங்கதான் எல்லாரும் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா நம்மளாம் இருக்கப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் வந்து ஏழ்மையான குடும்பத்திலிருந்து நேர்மையான முறையில் நடைபெற்ற இந்த தமிழ்நாடு அரசு நடத்திய இந்த கேங்மேன் தெருவு மாபெரும் ஒரு நேர்மையான முறையில் அமைப்பதிலிருந்து நடைபெற்றது. இதுவரைக்கும் மின்வாரியத்தில் எந்த ஒரு தேர்வாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு நேர்மையான முறையில் நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு இதை அவ்வளோ ஒரு சூப்பராக வீடியோ ரெக்கார்டிங் வித் போட்டோ குரூப்போட ஒருத்த ஒருத்தவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி நேர்மையான முறையில் நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நண்பர் கூட ஒரு செகண்ட்ல 3% 2 நிமிஷத்துல முடிக்கிறதுல 2 நிமிஷம் 1 செகண்ட்ல முடிச்ச நண்பரை வெளியனுப்புனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமா இருக்கு. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சும்மா ஒன்றும் நம்ம வந்து கேட்கல, உழைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிசிக்கலை பாஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸாம் வச்சுருக்காங்க. நம்ம நேர்மையான முறையில் உட்காந்து வேலையெல்லாம் இதுக்காக படித்து கஷ்டப்பட்டு நம்மளும் ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் ஒருவர் ஏழ்மை குடும்பத்திலேருந்து விவசாய குடும்பத்திலேருந்து கூலி வேலை பெற குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம். இங்கே யாரும் வந்து இருக்கப்பட்டவர் கிடையாது. எல்லாம் இல்லாதவங்க ஒரு குடும்ப சூழ்நிலை கஷ்டப்படுறவங்க தான். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு இதை உற்று நோக்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்தை குடுக்கணும். எங்கள் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கு. நாங்களும் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம், கோரிக்கை கொடுத்துட்டோம். முதல்வர் ஐயாவுக்கு தனிப்பட்ட முறையில் பெட்டிஷனும் அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மின்துறை அமைச்சருக்கும் நம்ம மனு கொடுத்துட்டோம். மீடியா நண்பர்களுக்கு வழிவரும் நண்பர்கள், ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய கோரிக்கை போய் தமிழகம் முழுவதும் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்களுடைய உரிமை நம்மளுக்கு அவங்களுடைய மனதுக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு நண்பர்களே, இன்று வந்து புதிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் பதவியேற்றிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நீதி கிடைக்கும். நாங்கள் நம்புறோம். நான் 15,000 குடும்பமும் என்னைக்காவது ஒரு நாள் அரசு வேலையில் நம்ம குடும்பத்திலிருந்து போயிட மாட்டானா. அப்பா அம்மா எங்கே ஒரு கிராமத்தில் உட்காந்து கஷ்டப்பட்டு என் முன்ன ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டானா, ஒரு கூலி வேலை சொல்லிக்கிறேன். என்னைக்காவது ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம குடும்பத்திலே ஒரு வருமானம் வரும், நம்ம வாழ்க்கை பொருளாதாரமும் மாறும்ன்ற ஒரு ஏக்கத்தோட அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களே, எல்லாருக்கும் தெரியும் சந்தீப் பானர்ஜேயா இன்னைக்கு நமக்கு நீதி நீதித்துறையோட தலைமை நீதிபதியா மாறியிருக்காரு. நம்ம உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல அவர் வந்து முதல்ல நமக்காக குரல் கொடுப்பாரு. நான் நம்புறேன், நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய கோரிக்கை மனுக்கள் யாருக்கும் தெரியாமதான் போச்சு. நம்ம ஒரு ஒரு மூலையில கஷ்டப்பட்டு இருந்தோம். நம்மளுடைய வருத்தம் கொஞ்சம் நஞ்சமானது கிடையாது. நண்பர்களே, எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு நாள் அழுவாத குறை தான். எனக்கு நிறைய நண்பர்கள் போன் பண்ணியிருந்தாங்க, நண்பா நான் வந்து இந்த வேலை கேட்கலாம் தற்கொலை கூட பண்ணிக்குவேன். தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் தெரிந்துள்ள தமிழ் ஜாஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.